கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தில் ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவர் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அன்பு நேர்ந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோதிக்கிறோம். யாரெல்லாம் இப்பொழுதும் இணைந்து ஜபிக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சந்தன எல்லாவற்றையும் உங்க ஜீவன்களை அர்ப்பணிக்கணும். அடியனை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியான நீங்க உங்க பிள்ளையோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனளப்பு இதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவர் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சில குடும்பத்துக்குள்ளே என் வாழ்க்கையில் இவ்வளோ உபத்திரம் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே நம்ம ஸ்டேட்மெண்ட். இப்போ என் வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன், நான் மாந்திரியத்தில் அதிகமான கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தேன். அதே நேரத்தில் உலகத்தில் உள்ள அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் வாழ்ந்துட்டுருந்தேன். என்னையே என் தேவன் தொட்டு மீட்டெடுத்தார். இன்றைக்கி நான் சாட்சியாக இருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் உள்ளத்தில் எப்படி தான் யோசிக்கணும், அப்பா என்னை நீங்கள் நினச்சிங்கப்பா, என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சாலே போதும். ஏன்னா இந்த பூமியில் மனுஷனை நம்பும்போது சாபம், அதே நேரத்தில் கர்த்தரை நாம் நம்பி புதிய நாளை நாம் தொடங்கும் போது ஆசீர்வாதம். புதிய நாளுக்காக நமக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாருமே இஸ்ரவேலின் ஜனங்கள், நம்மை நம்முடைய தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய நாளிலும் தேவன் உங்களுக்கு தெரிகிற வார்த்தை என்ன? கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேளுங்க, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் வம்சத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் தலைமுறை ஆசீர்வதிங்கப்பா, அப்படி கேட்பீங்களா? அப்படியே நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உங்கள் பாதபடியில் நாங்கள் எல்லோரும் வந்து நிற்கிறோம், உண்மை மாத்திரமே நம்புகிறோம். புதிய நாளிலும் விசேஷமாக யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஜப அபிஷேகத்தை தாங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய சத்துவத்தினால் நிரப்புங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதசன்படி உங்கள் பிள்ளைகளை கர்த்தரை நம்பியிருக்காங்க, அந்த குடும்பம் செழிப்பாக மாறட்டும். விசேஷமாக அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, பரிசுத்தவினால் நிரப்புங்க, கல்வாரி அன்பினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களினாலும் ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி ஆசுறீங்க. கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும், சத்தியத்துக்குள்ளே நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சகல சத்தியத்துக்களும் போதிக்கிற ஆவியானவரே, நீங்கள் உங்கள் பிள்ளையோட இருந்து சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பமும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியிலே சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாட்டித்தாங்க, நீங்கள் கூட இருக்க வேண்டும். கிருபையின் வரங்களாக நிரப்புங்க, ஞான வரங்களாக நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரங்களாக நிரப்புங்க, ரட்சிப்பின் வசத்தை தாங்க, நீதியின் வசத்தை தாங்க, துதியின் அபிஷேகம் நடப்புங்க ராஜா. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சாஷ்டாங்கமாக அப்பா எங்களை தாழ்த்திடும் ராஜா, உம்முடைய கிருபையால் நிரப்புங்க. விசேஷமாக மகிமையின் ஆவியானவரே எங்கள் மேலே தங்கிருங்க ராஜா, உம்முடைய பிரசன்னத்தினால முடுங்க ராஜா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடப்புங்க ராஜா, புதிய எண்ணெயால் அபிஷேகம் நடட்டும். விசேஷமாக கல்லான இறைத்தை எடுத்து போட்டு சதையான இறைத்தை தாங்க ராஜா, உம்முடைய நல்ல ஆவியை கட்டிடுங்க, உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. இரவும் பகலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். விசேஷமாக குமாரனுடைய ஆவியால் நிரப்பி ஆசுறீங்க. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல விதமான உன்னதமான சகல விதமான ஆசுரங்களையும் உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வானம் திறப்பட்டும். சிங்காசனத்தில் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசுரிக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ஒவ்வொரு குடும்பமும் ஆசுரிக்கப்பட்டும். விசேஷமாக உங்கள் பிள்ளைகளுடைய கையின் கீழ் ஆசுறீங்க, அவங்களுடைய வம்சத்தை ஆசுறீங்க, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணியை ஆசுறீங்க, சகல காலத்திலையும் ஆசுறீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளையோட கூட இருக்க வேண்டும். இந்த புதிய நாளிலும் மனுஷனுக்காக ஓடக்கூடாது, சுயத்துக்காக ஓடக்கூடாது. விசேஷமாக எந்த ஒரு காரியமே உமக்கு பிரியமானபடி நாங்கள் செய்ய வேண்டும். எங்களை தாழ்த்திறோம், உம்முடைய கட்டளைக்கு உம்முடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை தாழ்த்திறோம்.
கடைசி வரியந்தமும் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களை தாழ்த்திறோம். புதிய நாளிலே நீங்க எங்க கூட இருக்க வேண்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தரும். துதி கன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தம் எல்லாம் பிதா குமாரன் பரிசோதி நாமத்தினால் முத்திரப்படட்டும். விசேஷமாக உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும். விசேஷமாக இந்த நாளிலும் உங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ அந்த குடும்பத்தோடு நீங்கள் புறப்படுவோங்க. முன்னும் பெண்ணுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நீங்கள் எங்கள் கூட தங்கியிருக்க வேண்டும். நிறைய குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்கள் அப்படிங்கிற ராஜா இந்த நாளிலும் எங்களுக்கு வாக்குத்தம் பண்ணிருக்கீங்க. கர்த்தரை நம்பி விசேஷமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஆசிரியர் ராஜா யாரெல்லாம் கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பம் ஆசிரியப்பட்டும் அவங்களோட சிரசின் மேல் ஆசிரியத்து வைங்க. அவங்களோட வம்சத்தை ஆசிரியத்து பழுகி பெருக பண்ணுங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த அப்படின் விசேஷமாக இந்த நாளிலும் உங்கள் பிள்ளையோட கூட எல்லா காரியத்திலையும் கர்த்தர் கூட ஆசிரியக்கணும். துதிகன மகிமையெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனாள பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக கர்த்தராமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசிரியப்பராக ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகி நண்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே தனி ஜபம் பண்ணுங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. செல்போன் அடிமையில் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல இரவும் பகலுமா வேதத்தை வாசிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசிரிப்பார். அது மாத்திரமல்ல தேவன் அருளியப்பன் மினிஸ்டர்னு டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். நீங்கள் ஒருவரை எங்களோடு தொடர்பு விரும்பினால் 9363064181 நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணி நீங்களும் யூடியூப் மூலியமாக இணைந்து ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் வரைக்கும் நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் சகல காத்திலும் கர்த்தர் கூட ஆசிரியப்பாராக அமீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் தி லைக் அண்ட் ஷேர். கிளிக் தி பெல். காட் பிளெஸ் யூ.